ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷால்லா வார மாதம் அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி நோன்பு ஸ்டார்ட் ஆகிக்குது. இந்த நோன்புக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம் எல்லாம் வாங்குறதுக்காக வேண்டி தான் நாங்கள் பேசிட்டுருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் தங்கிக்கிறோம். நாங்கள் ஈக்கிற ஊர் வந்து முசினா. முசினாலேருந்து நாங்கள் பொலக்குவானிக்கு தான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பேசிட்டுருக்கிறோம். சரியாக முசினாலேருந்து பொலக்குவானிக்கு போகிறதுக்கு 2.5 hours பிடிக்கும் எங்களுக்கு. முசினாலேயும் க்ரோசரிஸ் ஒப்பிக்குது, ஆனால் எங்களுக்கு தேவையான சாமான் வந்து சம்டைம் விற்கும் சம்டைம் விற்காது. ஆனால் பொலக்குவானையில் அப்படி இல்லை. அங்கே போனேன்றால் எல்லா சாமானும் ஒரே ஷாப்பில் விற்கும். எங்களுக்கு எடுத்துன்னு வரதுக்கு லேஸ் ஆகிக்கும். அது சொல்லி தான் நான் பொலக்குவானிக்கே பேசிட்டுருக்கிறேன். இந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் எப்போவும் வருவோம், இந்தியன் சூப்பர் மார்க்கெட். இதில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து டேட்ஸ் வச்சுருந்தாங்க. எப்படியுமே நோம்புக்கும் டேட்ஸ் தேவைப்படும். அதை சொல்லி நான் ஃபஸ்ட்டில் டேட்ஸ் எடுத்துட்டேன். இங்கே ஸ்ரீலங்கன் ஷாப்னு வேறு எதுவும் இல்லை. இந்தியன் ஷாப் மட்டும்தான் நிற்கிது. நான் இங்கே தான் எடுத்தாகணும். எனக்கு இந்த ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் எடுக்கிறதுன்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே நான் இந்த ஷாப்புக்கும் மெயினாக வாரதே ஸ்பைசஸும் ரைஸும் எடுக்கிறதுக்காக தான். முசினாலேயும் ஈக்குது, ஆனால் வந்து 100 கிராமுக்கும் கீழே மாய்க்கு தான் பெக் பண்ணி எல்லாத்தையும் விற்பாங்க. அதனால ப்ரைஸும் கூட வைக்கும். அதோடு வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறதை விட ஒரேடியாக இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு நல்ல லேஸ் ஆகிக்கும். இங்கே ஸ்ரீலங்கா டேஸ்ட்டுக்கு மசாலா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் செரக்குத்தூள் நினச்சி கூட பார்க்கல ஸ்ரீலங்கா டேஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு. அது ஸ்ரீலங்காவுக்கு வெக்கேஷன் போன டைமில் தான் எடுத்துன்னு வரணும். நான் லாஸ்ட்டாக எடுத்துன்னு வந்தேன், அது முடிஞ்சிட்டுது. நான் இதில் எடுக்கிற மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொச்சிக்கத்தூளும் மஞ்சத்தூளும் எடுப்பேன். மற்றது கொத்தமல்லி தூள் எடுப்பேன். சீரகம் வந்து தூள் எடுக்க மாட்டேன், எனக்கு அது செட் ஆகவும் மாட்டாது இங்கே வாங்குறது. அதை சொல்லி நான் சீரக சீட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் பவுடர் பண்ணி எடுத்துக்குவேன். இந்த பாஸ்கெட் எனக்கு பார்க்குறதுக்கு அழகாயிருந்துச்சி. அதை சொல்லி நான் டக்குன்னு எடுத்துட்டேன். இதை வீட்டுக்கு போயிட்டு தான் யோசிக்கணும், என்டைக்கு யூஸ் பண்ணுறேன்னு. உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே கேக் செய்கிறதுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே இருக்குது. அது சொல்லி எனக்கு இன்னும் கொஞ்சம் லேசி. மற்ற ஷாப்புக்கெல்லாம் போய்த்து நான் தேடி நிற்கொண்டே அவசியம் இல்லை, இங்கேயே எடுத்துடலும். டோனட் மோல்டு நான் மிச்ச நாளாக தேடினிருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இங்கே இருந்துச்சு. ஆனால் இந்த கலர் செட் ஆகலை, இந்த கலர் மட்டும்தான் இருந்துச்சு. அப்பவும் பரவாயில்லைன்னு நான் எடுத்துட்டேன். ஒரு மாதிரியாக நான் எல்லா சாமானையும் வாங்கியாச்சு. இந்த ஷாப்புக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு டைம் போனதே விளங்கலை. 1.5 hours ஆகிட்டுது. அடுத்தது நாங்கள் பொலக்குவான் அளிக்கிற ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனோம். அந்த வீடியோ நான் இதில் போடலை. இது வந்து முசினா அளிக்கிற ஷாப்பிங் மால். நான் மெயினாக நோம்புக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்ற வீடியோ மட்டும்தான் இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். பொலக்குவான ஷாப்பிங் மால் போன வீடியோ வந்து இதிலே நான் நெட் பண்ணினேன்ற இந்த வீடியோனால லாங்காக போகும். அதனால் வந்து அதை நான் பார்ட் 2 வீடியோவாக அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். இந்த முஷினா ஷாப்பிங் மாலுக்கும் நாங்கள் போனது பொலக்குவானை போயிட்டு வந்து அடுத்த நாள் ஈவினிங் போன வீடியோ தான் இது. மிச்ச நாளை போகிறோம் கோகனட் கிடச்சிக்குது. இது ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் தான். இங்கே லேசியில் வராது. 1 month 2 month அப்படி மாதிரி தான் வரும். அதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கோகனட் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான். நல்லா தேடி பார்த்து தான் எடுக்கணும். இதில் ஈக்கிற எல்லா ஃப்ளவரும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் தான், ஆர்டிஃபிஷியல் இல்லை.
இந்த ஷாப்டு நேம் செக்கர்ஸ். இதுக்கு நான் வீக்லி ஒன் டே வந்து ஒன் வீக்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேனும் ஸ்ரீலங்காவை விட கொஞ்சம் ப்ரைஸும் குறைவாக இருக்கும். பொழக்குவான சூப்பர் மார்க்கெட்டில் எடுக்கிற எல்லா திங்ஸையும் நான் ஒன் மந்த்துக்கு கணக்காகவே எடுத்து வச்சுக்குவேன். அது தூரம் கூட சொட்டி எனக்கு ஒரே போய் திட்டிக்கல. ஒன் மந்த்துக்கு ஒருக்க போகிறதுக்கு மாதிரி தான் நாங்கள் அங்கே வச்சுக்குவோம். ஆனால் இந்த ஷாப் அப்படி இல்லை, இது எங்கள்கிட்ட வீட்டுக்கிட்டே இருக்குது. ஐ சொட்டி எனக்கு ஒன் வீக்குக்கு ஒருக்க வந்து எடுத்துகிட்டு போகிறது லேசி. ஐ சொட்டி தான் நான் ஒன் வீக்குக்கு ஒருக்க மாதிரி எடுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஷாப்பில் வேண்டிய சாமான் இருக்குது, ஆனால் ஹலால் தேடி பார்த்து எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த கேக்லேயும் வேண்டிய வெரைட்டிஸ் இருக்குது, ஆனால் ஹலால் இல்லை. ஐஷட்டி நான் எடுக்கலை. அவ்வளோ பார்த்தாலே விலங்கும் அரஃபும் அலிஃபும் ஒரு கரைச்சலும் பண்ணாமைக்கு அழகாக ஆலிஃப் ட்ரோலி லுக் வந்துட்டு வந்தார். ஆனால் இந்த சாக்லேட்டை கண்டதுமே கீழே இறங்கிட்டார். இதில் இருக்கிற எல்லா சாக்லேட்டும் ஆலிஃப்க்கு வேணுமா? இந்த செக்ஷன்லேருந்து இவங்களை வெளியெடுக்கிறது சரியான கஷ்டம்தான். நான் இங்கே டீ ஊற்றுறதுக்கு ஃப்ரெஷ் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்ரீலங்காட டேஸ்ட்டுக்கு மில்க் பவுடர் இங்கே கிடைக்காது. அச்சுட்டி ஃப்ரெஷ் மில்கில் தான் நான் டீ ஊற்றி ஆகணும். அதோடு கூட நான் மரக்கறி ஆக்க கொலிக்கும் இந்த ஃப்ரெஷ் மில்க்கை தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்ரீலங்காவில் பொதுவாக மரக்கறிக்கு கோகனட் மில்க் தான் நெட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இங்கே கோகனட் எப்பவும் கிடைக்காத சொட்டி நான் கோகனட் மில்க்குக்கு பதிலாக இந்த ஃப்ரெஷ் மில்க்கை யூஸ் பண்ணுறேன். நல்லா வரும். நீங்கள் பொருள் இருக்கிறவங்கன்ற உங்களுக்கு கோகனட் மில்க் கிடைக்காட்டி அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் மில்க் எட் பண்ணி கறி குக் பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இந்த ஷாப்பில் இருக்கிற அரிசி எல்லாமே நல்ல பெரிய அரிசி தான். எங்களுக்கு சோறாக்கிறதுக்கு இந்த அரிசி செட்டே ஆகாது. நான் கஞ்சி காய்ச்சறதுக்கு மட்டும் இதில் பச்சை அரிசி எடுப்பேன். சோறாக்கிறதுக்கு இன்னிய ஷாப்பில் தான் நான் அரிசி எடுப்பேன். பச்சை அரிசியும் நல்ல பெரிய அரிசி தான், ஆனால் கஞ்சிக்கு நல்ல கரைஞ்சி வேகிற சொட்டி இது விளங்காது. ஆனால் சோறாக்கிறதுக்கு எனக்கு செட்டே ஆகாது. நோம்பு திறக்கிறதுக்கு எப்படியும் சோட்டி ஸ்டார் செஞ்சுப்படும், அதை மா எடுத்துட்டிருக்கிறேன். இங்கே மாலையும் வேண்டிய வெரைட்டி சீக்குது. ஆனால் நான் எடுக்கிறமா சஸ்கோ கேக் ஃப்ளார். இதில் கேக் மட்டும்தான் செய்யணும் முடியல, இதில் சோட்டிஸும் செய்யலும். ரொட்டி எல்லாம் நான் இதில் தான் செய்வேன். பன்னுக்கும் இது நல்லா சாஃப்டாக வரும் இந்த மா. ஒரு மாதிரியாக எல்லா சாமானையும் எடுத்துட்டு இப்போ அப்படியே பில் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், அதை சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். அரஃபுக்கு கொஞ்சம் தடுமல் வந்துட்டுது. அவர் நேற்று பொழக்குவான போன டைமில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அது அவருக்கு செட்டாக இல்லை போல். இன்றைக்கு லஞ்ச் ஃபுல்லாக அவர் சாப்பிடவே இல்லை. ஐ சுட்டி தான் மெக்டோனல் பேச்சுட்டிருக்கிறோம். அவருக்கு என்னமாலும் வாங்கி கொடுப்போம்டு. நான் இதில் என்ன வாங்கினேன்றால் கிட்ஸுக்கு தேவையான மாதிரி ஹெப்பி மீல் தான் வாங்கினேன். இதில் 4 நக்கெட்ஸ் வந்துச்சு, இது கூட ஜூஸும் சிப்ஸும் வந்தது, அதோட ஒரு டாய்ஸும் வந்தது. இதில்
ஹாப்பி மீல் பாக்ஸோட வந்த டாய்ஸ் தான் இது. வீட்டுக்கு வந்ததுமே அரை ஃபர்ஸ்ட்ல இதைத்தான் செட் பண்ணி பார்த்தாரு. அப்படி என்ன ஷாப்பில் வாங்கிட்டு வந்து எல்லா திங்ஸையும் பிரிச்சுட்டிருக்கிறேன் கபட்டில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வைப்போம்ன்றதுக்காக வேண்டி. நான் நேற்று பொழக்குவானை பேத்து வாங்கிட்டு வந்த சாமானையும் இப்போ தான் எடுத்துட்டிருக்கிறேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய சாமானை மட்டும் நேற்று வந்ததும் எடுத்து வச்சுட்டு மற்ற சாமானெல்லாம் அப்படியே வச்சுட்டு டயர்டாக இருந்து சுட்டு இன்றைய தான் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிருக்கிறேன். நான் நோன்புக்கும் எப்படி கஞ்சி செய்கிறேன்ற ரெசிபியும் வந்து நான் கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன். இது கொக்கனட் டெசிகேட்டட். இது நான் இந்திய ஷாப்பில் தான் வாங்கினேன். இது நான் யூஸ் பண்ணுறது கீரைக்கு மட்டும்தான். மற்றது ஃப்ரெஷ் கொக்கனட் எனக்கு எப்பவும் கிடைக்காத சொட்டி அதை நான் வாங்கினேன்றாலும் அதை நான் திருகி ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்குவேன் சம்பல் அப்படி இல்லாட்டி சட்னி அதில் செய்கிறதுக்காக வேண்டி. நோம்பில் எப்படியுமே எனக்கு இனிப்பு கஞ்சியும் செஞ்சுப்படும். அரப்புக்கும் ஆலிப்புக்கும் அது நல்ல விருப்பம் அமைக்கும். ஐசுட்டி நான் இனிப்பு கஞ்சியும் கொஞ்சம் செஞ்சுக்குவேன். ஐசுட்டி தான் சவரிசி வாங்கினேன். நான் ஏற்கனவே சவரிசி கஞ்சி வந்து எப்படி செய்கிறேன்னு அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதோட ரெசிபி வேணும்னா நான் மேலே லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இங்கே மிளகு எப்போவுமே வந்து பவுடர் வாங்குறேன் இல்லை, இப்படி இந்த சீட்ஸை வாங்கித்தான் நான் இதை அரைச்சி எடுப்பேன். இங்கே வந்து பவுடர் வாங்கினாலும் அது காரமாயிக்காது. ஐசுட்டி வந்து எனக்கு இந்த சீட்ஸ் வாங்கி அரைக்கிறது லேசாயிக்கு. நான் இந்த காஞ்சி குச்சிக்காவும் வாங்கினா வீட்டில் கட்டர் குச்சிக்காய் செய்கிறதுக்கு தான். கடையில் வாங்குகிற கட்டர் குச்சிக்காவும் வந்து பெருசாக காரமிக்காது. ஐசுட்டி தான் நான் வீட்டில் அரைச்சி எடுக்கிறேன். எப்படியும் நோம்புக்கும் இந்த மிளகும் கட்டர் குச்சிக்கும் கட்டாயம் எனக்கு தேவைப்படும். ஐசுட்டி தான் நான் அரைச்சி எடுக்கிறேன் சோட்டி செய்கிறதுக்கு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் சீரகத்தூள் வாங்க மாட்டேன். பவுடர் வீட்டில் தான் நான் அரைச்சிடுப்பேன். நான் இதை எப்படி பவுடர் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டுக்கு இதை நல்லா கழுகி வெயில் காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு தாய்ச்சல் போட்டு நான் நல்லா வறுப்பேன். இது நல்லா மனம் வர கொள்ளைக்கு இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுப்பேன். இது கடையில் வாங்குறத விட நல்லா மண்ணாமாவும் இருக்கும், கறிக்கினும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். மொசரலா சீஸ் வாங்கினாலும் வந்து நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க மாட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சால் ரெண்டு மூணு நாளே புஷ் பிடிச்சிடும். அதை சொட்டி நான் இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பேக்கில் எங்களுக்கு தேவையான அளவு போட்டு அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுடுவேன். தேவையான டைமுக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு மாக்கி. இஞ்சியும் வெள்ளைப்பூடுமா இருக்க கொலைக்கு இதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆயிலும் போட்டாடுங்க. அப்படி அரைச்சி நீங்கள் வச்சிங்க என்றால் இதில் கலர் சேஞ்ச் ஆக மாட்டாது. மற்றது மிச்ச நாளைக்கு இது அப்செட் ஆகாமல் கேட்கும். இதை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ண தேவையில்லை. 1 மந்த் வரைக்கும் சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ணிடலும். நீங்கள் பொருள் நீக்கிறவங்கன்றால் உங்களுக்கு வந்து பிஸ்கெட் தூள் கிடைக்காட்டி பிஸ்கெட் தூளுக்கு பதிலாக இந்த கார்ன்ஃப்ளாக்ஸை வந்து பவுடர் பண்ணி நீங்கள் சோட்டிஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் பிரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக. இது நல்ல டேஸ்ட்டாக வரும். நீங்கள் ஸ்ரீலங்காவில் வாங்குகிற பிஸ்கெட் தூளை விட இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் அரைச்சி யூஸ் பண்ணினால் இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். சம்டைம் நான் இதில் சொல்லிக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கும் தெரிஞ்சிக்கக்கூடும். ஆனால் புதுசாக குக் பண்ணுற பிகினர்ஸுக்கு வந்து இது தெரியாமல் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்காக வேண்டி தான் இது சொல்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.